ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் 37 வகையான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வீட்லயே வந்து ஹோம் மேட் சத்துமாவு எப்படி பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். மூங்கில் அரிசி எடுத்திருக்கோம், அப்புறம் சிகப்பாவல், வெள்ளையாவல், அப்புறம் வந்துட்டு கேழ்வரகு, பச்சை பயிறு, கம்பு, மாப்பிள சம்பா அரிசி, ப்ரௌன் ரைஸ், கொள்ளு, கருப்பு கொண்ட கடலை, திணை, வெள்ளையல், சோயாபீன்ஸ், ஏலக்காய், முழு கருப்பு உளுந்து, மக்காச்சோளம், நிலக்கடலை, பொட்டுக்கடலை முழுசு, இது வந்து உவரி நல்லா வரும், இது குதிரைவாளி, கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பயிறு, பொங்கல் அரிசி, பொங்கல்னு சொல்லுவோம் அது, கோதுமை, சோளம், அப்புறம் பார்லி, காட்டியானை, கருங்குருவி, இந்த அரிசி பேர்லாம், இது வந்து ஜவ்வரிசி, பிஸ்தா, திணை, குதிரைவாளி சம்திங், பாதாம், கடலைப்பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து சுக்கு. இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து சத்துமாவுக்கு வந்து எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ். இந்த முடிஞ்ச வரையும் எது எதுனா நம்மளால் கழுவி காயப்பட்டு வாஷ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ரெண்டு மூணு அலசல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை வாட்டர் ட்ரை பண்ணிவிட்டு வந்து சன்னில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து தேவையில்லாதது வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணணும்னு இது இல்லை. மேலன்ஸ் எது எதுலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் நான் வந்து ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் தம் பசங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம், ட்வின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் வந்து வேறு எந்த ஒர்க் பண்ண முடியலை. பிகாஸ் ஆஃப் ஒரு குழந்தைனா கூட என்னோடய மாமியார்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ வந்து அவங்கள வந்து செட்டில் பண்ணிவிட்டு நான் வந்து போயிருக்கலாம். ரெண்டு பேர் இருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டு போக முடியாது, மேனேஜபிள் கிடையாது அது. ஸோ வந்து இவங்களுக்காக தான் என்னோடய அந்த 4 இயர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சரி ஓகே, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பல ஐடியாஸ் வந்துட்டு தான் இருக்குது. இன்னமுமே நான் வந்து வேறு தேட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னுமே வந்து பசங்க ஸ்கூலும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே வந்து ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ஏதாவது பண்ணலாமான்னு நம்ம அடுத்த திங்கிங் போயிட்டுருக்குது இப்போது. இது வந்து எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் பசங்களுக்கு இதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம், மேபி நம்மளுக்கு வந்து பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம பிராண்ட் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது அப்படின்ட்டு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அன்னோன் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டராகவே வந்து எனக்கு அன்னோன் ஆர்டர் தான் வந்துச்சு. ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் அன்னோன் ஆர்டர்ஸ் வந்துச்சு. ரெண்டு மூணு ஆர்டர் தெரிஞ்சவங்க, அவங்க குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு திடீர்னு ஒரு ஐடியாவில் பண்ணது தான். அதே மாதிரி நம்மளில் பல பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளோட சக்ஸஸ்க்கோ நம்மளோட வேலையோ பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த டைம்லேயும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ஐடியாவே நீங்கள் வந்து பெருசாக பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ சூடாக ஆற விட்டு நம்ம வந்து அரைக்கணும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அரைச்சி அந்த சத்துமாவோட செய்கிற வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் என்னோட கமெண்ட்டில் வந்து நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.